ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ என் லைஃப்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடா சில விஷயம் நடக்கும் போது ரொம்பவே ஷாக்கா இருக்கும். என்ன அப்படின்னா, கவுன்சிலிங்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா? அப்ப பாருங்க, சம்டைம்ஸ் மேக்சிமம் இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி அப்படின்னா, இன்னைக்கு காலையில நான் என்ன விஷயத்திற்காக ஒருத்தவங்க கிட்ட பேசுறனோ, அன்னைக்கு டே ஃபுல்லாவே அதே மாதிரியா இருக்கிற பர்சன்ஸ் மட்டுமே என்கிட்ட வருவாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் கூட ஒன் டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி அன்னைக்கே வந்து ஒரு மூணு பேர் வந்து பேக் டு பேக் வந்து அவங்களோட சக்சஸ் சொன்னாங்க. பாருங்க எப்படி இது அட்ராக்ட் ஆகி கொண்டு வருது. பாருங்க, பீப்புள்ஸ் கூட அவங்களுக்கே தெரியாம, இந்த டைம்ல நான் இவங்க கிட்ட பேச போறேன், இவங்களோட சிச்சுவேஷன் இப்படி அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடான பீப்புள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகி ஒரே டைம்ல என்கிட்ட வராங்க. இந்த மாதிரி மேக்சிமம் நடந்திருக்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து மாறி மாறி வரலாம், பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில நேத்து எனக்கு வந்து ஒரு மூணு கவுன்சிலிங் கால் இருந்தது. மூணுமே ஒரே விதமான கவுன்சிலிங் கால். எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது. ஏன் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையுடைய நம்பிக்கைக்காக நம்ம அதை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையறதுக்கு தானே தவிர, இது நிறைய பேர் வந்து மேஜிக்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேஜிக் அப்படின்னா நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்க போறது கிடையாது, நான் வீட்டில் உட்கார்ந்து நோட்டை எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடந்துரும் அப்படின்ற எண்ணத்துல சில பேர் இருக்காங்க. மேபி புதுசா என்னோட சேனல் பாக்குறவங்க, இல்ல புதுசா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரியறவங்க இதை இப்படி எடுத்துக்கிட்டாங்க போல் இருக்கு. இதே மாதிரி என்கிட்ட மூணு பேர் வந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்தது. ஒருவேளை நம்ம சேனல் பார்த்து இவங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தமும் எனக்குள்ள இருந்தது. ஏன்னா இது அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சிடலாம் அப்படின்றது ஆசை காட்டி இந்த பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது அப்படின்னா, அது உண்மையாவே ரொம்ப தவறான விஷயம். அது எனக்கு வந்து ஒரு வருத்தத்தையே கொடுத்துச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன? உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நீங்க அடையணும், அதற்கான ஸ்டெப்ஸ் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அந்த ஸ்டெப்பை விடாம இருக்கிறதுக்கு, நீங்க எடுக்கிற ஸ்டெப் நல்லபடியா உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மனுஷனுக்கு தெரியவே இல்லைனா கூட அவங்க எடுக்கிற ஸ்டெப்பே போதும். அந்த எண்ணம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பிராக்டிஸ் கிடையாது, புரியுதுங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரிபிள் ஃபைவ் மெத்தடு, ஸ்கிரிப்டிங், விஷுவலைசேஷன், இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ஒரு பிராக்டிஸ்க்குள்ள அடக்குறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை எதுக்குள்ளேயுமே அடக்க முடியாது. அது இந்த பிரபஞ்சத்துல நிரந்தரமா எப்பவுமே இருக்கிற ஒரு விதி. விதினா என்ன? விதி அப்படின்றது ஒரு ரூல்ஸ், லா, ஒரு சட்டம். அது எல்லாருக்குமே பொதுவானது. அந்த சட்டத்தை நம்ம கண்ணோட்டத்தின் படி இதுக்குள்ள அதை அடக்கவே முடியாது. அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிராக்டிஸ்க்குள்ள அடக்கிட்டு இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதற்கான ஸ்டெப்ஸே எடுக்காம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்றாங்க. சோ இதே கேட்டகரியில உள்ளவங்க ஒரு மூணு பேர் என்கிட்ட வந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரா சொல்றேன். என்ன சொன்னாங்க? ஒரு பையன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளவோ பிராக்டிஸ் பண்ணாங்க பட் நடக்கவே இல்லை. சரி, என்ன நடக்கல அப்படின்னு கேட்டேன். மேம், இது வந்து ஒரு பொண்ணு சொன்னாங்க, நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அதுக்கு வந்து நீங்க சொன்னமா 68 மெத்தட் நீங்க போட்டீங்கல்ல ஐஸ்கிரீம் மேனிஃபெஸ்டேஷன், அதை நான் பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, எனக்கு இன்ன வரைக்கும் ஐஸ்கிரீம் கிடைக்கல அப்படின்னாங்க. சரி, நீங்க அதை பண்ணிட்டு அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களா? ஆமா, நீங்க சொன்னது உண்மை, அதையே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மனசு வந்து இதெல்லாம் போய் நீ ஏன் இதை நம்புற, 1008 கேள்வி கேட்டுது அப்படின்னாங்க. நான் ஒன்னே சொன்னேன், இங்க பாருங்க, பிராக்டிஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க, பிராக்டிஸ்லாம் எதுவுமே வேண்டாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க போதும் அப்படின்னு. அப்படியா? நாங்க ஆமா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி கடைசியா நீங்க எப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு அதை ரசிச்சு ரசிச்சு வர்ணிச்சு சொன்ன எனக்கே செம்மையா இருந்தது. என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து எங்க வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் வந்திருந்தாரு ஐஸ் விற்கிறவரு, ஸோ எங்க ஃபேமிலியே நாங்க வாங்கி சாப்பிட்டோம் நாங்க. சரி, உங்களுக்கு என்ன கலர் கிடைச்சதுன்னு? எனக்கு வந்து கோன் ஐஸ்கிரீம் கிடைச்சது. கோன் ஐஸ்கிரீமே என்ன கலர்னா ஒயிட் கலர் கிடைச்சது நாங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு, அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, வெண்ணிலா ஃபிளேவர் இருந்துச்சு நாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை எவ்வளவு நேரம் சாப்பிட்டீங்க, எப்படிலாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்க, இதெல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன். ஏன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப இவங்க பேசினாங்கல்ல, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். கொஞ்ச நேரம் அவங்களுடைய உணர்வை அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததா கூட இருக்கலாம், இந்த நிமிஷம் அவங்க பாடியில இருந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உணர்வு வந்து வெளியே வந்துருச்சு, கரண்டா வெளில வந்திருக்கு. என்னைக்கோ நடந்த சம்பவம் தான்,
ஆனா இந்த நிமிஷம் அவங்க அதை நினைச்சதுனால கரண்டா அவங்க பாடியில இருந்து அந்த வைப்ரேஷன் வெளியே வந்ததுனால அவங்களுக்கு நிச்சயமா ஐஸ்கிரீம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். எப்படி அந்த பொண்ணு இன்னொரு நம்ம கிட்ட பேசுவோம், அந்த டைம்ல வந்து இது கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கூலா அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ரொம்ப சிம்பிள், நீங்க எழுதணும்லாம் இல்ல. அதாஸ் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க அதை ரசிச்சு சொன்னீங்கல்ல, இது இன்னத்துக்கு யூனிவர்ஸ்க்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு சொல்றா, மேம் அதே ஐஸ்கிரீம் கார அங்கிள் ரோட்ல வெள்ளடிச்சிட்டு வந்துட்டு இருக்காருன்றா. புரியுதுங்களா? அவ்வளவு லா ஆஃப் அட்ராக்ஷன் அவ அட்ராக்ட் பண்ணிட்டான். சோ அதுக்கப்புறம் அவ சாப்பிடுறது அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த உணர்வை வந்து அப்படியே யதார்த்தமா கொடுத்தா, அது கொடுத்த உடனே அந்த சம்பவம் கண்ணுல பட்டுடுச்சு அப்படின்னால அட்ராக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அவளுக்கு சமஷாக்கா, அதை நம்பிட்டான். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு, புரிஞ்சிருச்சு பிராக்டிஸ் பண்ணி அதை பத்தி நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல. நான் ஒரு விஷயத்த சாதாரணமா ஒருத்தங்க கிட்ட பேசினா கூட அது வேலை செய்யுது அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டான். ஓகேவா? ரெண்டாவது ஒரு பையன் வந்தான். அந்த பையன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்கான். எதுக்காக பேசியிருக்கானா? ரிலேஷன்ஷிப்காக. அந்த பையன் கிட்ட நான் நல்லா வந்து புரிய வச்சேன், இங்க பேரு ரிலேஷன்ஷிப்ன்றத நீ தேடி போக கூடாது, அந்த பசங்க உங்களை தேடி வரணும். உங்களை பிடிச்சு போய் வரணும்னா உன்னுடைய தகுதியை நீ உயர்த்து, நல்லா படி, நல்ல வேலையை வாங்கு, உன்னோட சைடுல எல்லாத்தையுமே நீ உயர்த்திக்கிட்ட அப்படின்னா எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க, அப்ப அந்த பொண்ணு வராதா? அந்த மாதிரிலாம் கேட்டு அந்த பையன் கிட்ட வந்து நான் பேசிட்டு இருந்தேன். அந்த பையன் என்ன சொன்னா அப்படின்னா, மேம் ரிலேஷன்ஷிப்காக வந்துட்டு நான் எவ்வளவோ மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன். நீ வந்து உன்னுடைய சூழ்நிலையை எப்படி மாத்தணும், நீ என்னவா இருக்கணும், நான் பேச 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 அந்த அந்த பையனுக்கு அந்த ஏக்கம் போயிட்டு, ஓ நான் வாழ்க்கையில முன்னேறணும் அந்த ஒரு கெத்தான ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓ நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆமால, நான் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்துருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி, உன் தகுதி என் தகுதியை நான் உயர்த்தும் போது எல்லாமே என் காலுக்கடியில அப்படின்ற ஒரு கட்ஸ், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வந்ததுனால அவனுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் ஆயிருக்கும். ஒண்ணுமே இல்ல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளில வந்திருக்கு, அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா. புரியுதுங்களா? சோ லாஸ்ட் டைம் இதெல்லாம் பேசியிருந்தேன். நேத்து கால்ல திரும்ப அந்த பையன் எனக்கு கால் பண்ணி, அக்கா உங்ககிட்ட ஒரு அதிசயத்தை சொல்லணும்னா. என்னன்னு கேட்டேன், அக்கா நீங்க லாஸ்டா பேசுனீங்கல்ல, நீங்க பேசி ஒரு ஒன் ஹவர்க்குள்ள அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணா, 6 மாசம் ஆயிருந்தது அவகிட்ட நான் பேசி, எனக்கு செம்ம ஷாக். எப்படிக்கா இது உங்ககிட்ட பேசின ராசி நானா? சரி, இது ராசி நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. நீ நான் கிட்ட பேசும்போது உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது? நீ வரும்போது ரொம்ப உடஞ்சு போய் அப்படியே நான் வந்து வேற லெவல், எல்லாரும் வரவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வந்து உயிரோட இருக்கவே எனக்கு பிடிக்கலன்ற அளவுக்கு டயலாக் சொல்லுவாங்க, அப்படித்தானே சொல்லிட்டு வந்தேன். என்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன் மனநிலை எப்படி இருந்தது? ஓகே, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் ஈஸியா கிடைக்க கூடியது தான், நம்ம தான் அதை ஒரு பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம் அது கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை வந்தது இல்ல. அந்த நிமிஷம் உன்னை பத்தி நீ பெருமையா நினைச்சல, அந்த ஒரு எண்ண வைப்ரேஷன் உன்னை விட்டு வெளியே வந்ததுனால அந்த பொண்ணு சைட்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். இதை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், எனர்ஜி ஃப்ளோ அப்படின்ற ஒரு வீடியோல போட்டிருக்கேன். நம்ம வந்து நம்மளை பத்தி அதிகமா நினைக்கும் போது, நம்ம ஆல்ரெடி ஒருத்தவங்க நினைச்சு ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஸ்டாப் ஆகும் போது அவங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வரும். நீங்க அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? சோ பாருங்க, இது வந்து நேத்து நடந்த சம்பவம். அது பேசி அந்த ஒரு நிமிஷம் முடிச்ச உடனே, அப்ப அந்த பையன் இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ மெத்தட்ஸ் பண்ணிக்காங்க, 555 எல்லாம் பண்ணி பண்ணி உடஞ்சு போயிருக்காங்க. அப்ப பாருங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம மெத்தட்ஸ் தான் அடக்க முடியாது, அது வந்து ஒரு ஒரு ஆயுதமா பயன்படுத்தும். இந்த மெத்தடை வச்சு நம்ம ஒரு மேல போனோம்னா ஒரு ஏணி படி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ்ன்றது ஒரு படிக்கட்டு மாதிரி தான், அந்த ஒரு உணர்வுகளை கொண்டு வரத்துக்கான கனெக்ஷன் தான் இந்த பிராக்டிஸே தவிர, பிராக்டிஸ் மட்டுமே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏன் இதை நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டெப்ஸை எடுக்காம வெறும் பிராக்டிஸை மட்டும் பண்ணி அதுல டிப்ரெஷன் ஆகி அதுலயே பைத்தியம் முடிக்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைய எப்பவும் போல சந்தோஷமா வாழுங்க, உங்க வாழ்க்கைக்கு தேவையான லட்சியத்தோட ஸ்டெப்ஸை எடுங்க. எடுத்துக்கிட்டே உங்க மைண்ட் வந்து நெகட்டிவ்க்கு போக கூடாது அப்படின்றதுக்காக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பிராக்டிஸ் மூலமா பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி முடிஞ்சிச்சா, இப்ப மூணாவது கேட்டகரிக்கு வரேன். ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்காக பேசியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்லயே இருந்திருக்காங்க, சொல்ற பேச்சு எதுவும் கேட்கறது இல்ல, ரூம்லயே இருந்திருக்காங்க. சோ அந்த அம்மாக்குன்னு தாங்க முடியாம என்ன பண்ணிருக்காங்க, என்னோட சேனல்லாம் பார்த்துட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிராக்டிஸ்ல வந்து என்னென்னமோ பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க, அது எதுவுமே வேலை செய்யல அப்படின்றதுக்காக என்கிட்ட வந்தாங்க. அப்ப வந்து நான் கேட்டேன், சார் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒர்க் ஆகாதனால நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அதேதான் பாருங்க, மூணு பேரும் ஒரே கேட்டகரியில வந்திருக்காங்க, பண்ணே எனக்கு நடக்கல அப்படின்ட்டு. சோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து
ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுருங்க. அது பண்ணால் உங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, அதை விட்டுருங்க, அது உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்கள் பொண்ணு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்களே, அந்த கதைலாம் என்கிட்ட சொல்லுங்களேன்னு கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக அந்த பொண்ணை பற்றி அவ்வளோ பெருமையாக, அவள் வந்து ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா டான்ஸ் ஆடுவோம், ஒன் டைம் வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து உங்கள் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, இதெல்லாம் வந்து அந்த பொண்ணை பற்றி நிறைய சொன்னாங்க. கொஞ்ச நேரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு 5 நிமிஷம் வந்து அவங்க பொண்ணை பத்தி என்கிட்ட நல்லா பேசுனதுனால நிச்சயமா அந்த பொண்ணு சைட்ல சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நிச்சயமா பாருங்க, இப்பயும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி உணர்வு வரல அப்படின்னா அந்த பிராக்டிஸே வேஸ்ட். இப்ப என்கிட்ட பேசும்போது நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்க, இந்த ஃபீல் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வந்திருக்கான்னு கேட்டேன். இல்ல, இது வரைக்கும் வந்தது இல்லை. அப்ப அது பிராக்டிஸே இல்லை. ஒருத்தவங்களை பத்தி, உங்க பொண்ணை பத்தி நீங்க ஒருத்தங்க கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அது உங்களுக்கு வரணும். அப்ப வந்து நீங்க வந்து அதை ஒரு பிராக்டிஸா பண்ணலாம். யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசலாம், இல்லையா நீங்களே எடுத்து ஒரு நோட் எடுத்து உங்க பொண்ணை பத்தி ஒரு பெருமையா எழுதலாம். அதெல்லாம் எழுதும் போது அந்த வைப்ரேஷன் வரதுனால சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டேன். புரிய வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டு நான் கால் கட் ஆயிடுச்சு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க. கால் பண்ணி, ரொம்ப நன்றிமா, நான் எப்படி சொல்றதுனே தெரியல, என் பொண்ணு உண்மையாவே வந்துட்டு திரும்ப எழுந்து அந்த ரூம்ல இருந்து எழுந்து வந்து அம்மா என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி எப்பவும் போல என்கிட்ட பேசினா, நான் உடனே அவளை கட்டி பிடிச்சி அழுதேன். என்னமா பண்ண, இத்தனை நாள் வந்து ரொம்ப நொந்து போய் நான் ரூமுக்கே வந்தா கூட தள்ளி தள்ளி விடுவேன், ரூமை விட்டே வெளில வர மாட்டே, இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கே அப்படின்னு அவங்க அம்மாவும் அழுது. அந்த பொண்ணு வந்து, இல்லம்மா ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்டிருக்கா. அம்மா, நம்ம எங்கேயாவது வெளில போலாமா, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போயிட்டு வரலாம். ஏன் பாருங்க, இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியம், சத்தியமா சாத்தியம் தான். எப்படி அப்படின்னா, இத்தனை நாளே அந்த பொண்ணு ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்கா, அந்த பொண்ணை நினைச்சு உங்க அம்மா அதை விட டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டோட எனர்ஜி எப்படி இருந்திருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ். அப்போ அந்த பொண்ணே வந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா கூட அந்த வெளியே வரதுக்கான வாய்ப்பே வெளியே இல்லை, ஏன்னா வெளியே ஃபுல்லாவே நெகட்டிவ் தான். அப்போ இந்த நிமிஷம் உங்க அம்மா வந்து அந்த பொண்ணை பத்தி ஒரு சந்தோஷமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்ததுனால ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கலாம், நம்ம வெளில வந்துடலாமேன்ற தாட் இருந்திருக்கலாம். அந்த தாட்டுக்கு இவங்களுடைய வைப்ரேஷன் ஒத்துழைச்சு அந்த பொண்ணு அழகா வெளில கூட்டிட்டு வந்துருச்சு. புரியுதா? சோ இந்த மாதிரிதான், சில பேருக்கு உடனே நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். சோ அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயத்துல நம்ம அடக்க முடியாது, அது ஒரு சட்டம், அது ஒரு விதி, அது ஒரு உண்மையான விதி, அதுதான் ஈர்ப்பு விதி. அந்த விதிய புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க எந்த எண்ணத்தோட எந்த மனநிலையோட இருக்கீங்களோ அது உங்க வாழ்க்கையில எப்பவுமே தொடர்ந்து நடக்கும், அவ்வளவுதான். இதை நம்ம பிராக்டிஸ் மூலமா பண்ணலாம் இல்லையா, அப்பப்ப நம்ம பிராக்டிக்கல் லைஃபையே ஒரு சந்தோஷமா வாழ்ந்து அனுபவிச்சு அந்த விஷயங்களை அடையலாம். ஓகே, இப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.